வணக்கம் இந்த கோயில் காளைகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது படம் கூட வந்துச்சு விஜயகாந்த் நடித்த படம் கோயில் காலைன்னு வந்தது இன்னும் கூட கிராமத்தில் அவன் யாராவன் கோயில் காலம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படிம்பாங்க அது உண்மையான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கோயில் காளையை பொறுத்த மட்டும் அச்சமே இருக்காது அதுக்கு அதை முதல்ல நேர்ந்து விட்ருவாங்க அதாவது கண்ணுகுட்டியாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காலங்கண்டாக இருந்தால் சாமிக்கு நேர்ந்து விட்டுருவாங்க அது அந்த ஊர் சாமி பேர்லேயே இருக்கும் சப்பானியா சப்பானிங்கிற பேரில் இருக்கும் அழகரா அழகரு வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த கோயில் காலை எப்படின்னா எங்கே வேணாலும் போய் மேயும் எந்த வீட்டு திருநெலாம் வேணாலும் படுத்திருக்கோம் போகிற போக்குல சில சமயம் வண்டியை முட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகும் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் அது எதுக்காக இருந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது நந்தி என்பது சிவபெருமானுடைய வாகனம் ரிஷப வாகனம்தான் எம்பெருமான் அந்த ரிஷபந்தான் இந்த காலை கோயில் காலை இதனுடைய நோக்கம் என்ன இனவருத்தி செய்யணும்னு சொல்கிற போது பண இப்போ கிராமத்தை பொறுத்த மட்டில் சிறு குறு பெரு விவசாயிகள் இருப்பாங்க இந்த பெரு விவசாயிகளுக்கு நிறைய நிலம் இருக்கும் தோட்டம் இருக்கும் மாடு இருக்கும் இனவருத்தி செய்வதற்கான காளைகளை வச்சுருப்பாங்க ஆனால் பொதுவாக எல்லார்ட்டையும் இந்த மாதிரியான இது இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோயில் காளைகள் எதுக்காக அப்படின்னா வீரிய மிக்க கன்றுகளை உருவாக்குவதற்காக ஆனால் சமீப காலமாக என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா எதை அழித்தா எதை கொடுக்கலாம்ங்கிறத மேல்நாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான் குறிப்பாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேனே அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு சொல்வார் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கருது இருக்கிறப்ப கொஞ்சம் விட்டுட்டோம்னா அதுக்கு அது வந்து காட்டுக்கு அது அடுத்த வார்டுக்கு வரோம் நடு வைக்கல் அது வந்து மாட்டுக்கு நுனி கருது நமக்கு இவன் என்ன பண்ணால் முதல்ல மாட்டுக்கான அந்த வைக்கல் போய் சேரக்கூடாதுன்னு குட்டநிலை கண்டுபிடிச்சாங்க இப்போ தரையிலேருந்து ரெண்டு ஒரு அடிக்குள்ளே க கருது வந்துச்சு வக்கீல் இல்லை அப்போ தீவனம்னு ஒன்று கொண்டு வந்து இறக்கணும் இப்போ தீவனத்தை நம்ம தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த கோயில் காளைகள் அழிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு இந்த நல்ல இதுக்கு இனவருத்திக்காக நம்ம இருந்து என்ன செய்ய வேண்டியிருந்தது அவற்றை இறக்குமதி பண்ண வேண்டியிருந்தது சரி அப்படி வந்தால் அது எந்த இப்போ ஒரு காலையாக இருக்கும் நம்மூர் காலையாக இருக்குமா இருக்காது நினச்சி பாருங்கள் ஒரு காலத்தில் அந்த திமிழ் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கொம்பு என்ன அழகாக இருக்கும் கொம்பு வேணாம்னு கொம்பை எடுத்துவிட்டாங்க திமிழ் வேணாம்னு திமிழ் எடுத்து விட்டாங்க அதனால் என்னாச்சு தெரியுமா தட்பகுப்பு நிலையால் பாதிக்கப்பட்டு அந்த மாடுகள் இறந்தபோது இந்த திமிழ் இருந்தால் தான் அது நல்லா நிற்கும் அப்போ கோயில் காளைகளை வளர்த்ததுனுடைய நோக்கம் வீரியமிக்க கன்றுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் அதை சாமி மாடு இருந்தாங்க தொட்டு கும்பிட்டாங்க எழுத்தாப்பிள்ளை வந்தால் நல்லா சகனம்னாங்க அது நம்ம வீட்டு வாசலைப்படுத்திருந்தால் சாமி வந்திருக்கும்னாங்க இப்படிலாம் சொல்லி அந்த மாடை வச்சிருந்ததினால ஆயிரக்கணக்கான நல்ல வீரியமிக்க கன்றுகள் வந்தது இன்றைக்கி இந்த கோயில் காளைகள் அழிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செயற்கை கருவூட்டல் மூலமாக ஊசியின் மூலமாகத்தான் போடப்படுது அப்போ செயற்கை கருவூட்டலுக்காக நம்ம வெளிநாட்டுக்காரன் கையேந்திருக்க வேண்டிய சூழல் வந்ததுனால நாம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்முடைய பாரம்பரிய மிக்க மாடுகளை இழந்துட்டோம் அந்த செயற்கை கருவூட்டல் முறையை நாம் விட்டுட்டு இயற்கையான முறையில் நாம இவற்றை கையாள வேண்டுமென்றால் மீண்டும் கோயில் காளைகள் வீதியில் உலாவர வேண்டும்